உடுமலை வாரச்சந்தை பகுதியில் பத்தாயிரம் கிலோவிற்கு மேல் இரும்பு கம்பிகள் மாயம் கம்பிகளை எடுத்து சென்ற நபர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே ராஜேந்திரா சாலையில் நகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் வாரச்சந்தை உள்ளது சந்தைக்கு சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் ஆகியவற்றை நாள்தோறும் ஏலத்திற்கு எடுத்து வந்து விற்பனை செய்கின்றனர் அது தவிர வாரந்தோறும் திங்கட்கிழமையில் சந்தை வளாகத்தில் வாரச்சந்தையும் நடைபெற்று வருகிறது ிகள் விற்பனைக்கு ஏதுவாகவும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பயன்பெறும் வகையிலும் வணிக கடைகள் கட்டப்பட்டன அந்த கடைகள் பழுதடைந்ததால் இடித்து அகற்றப்பட்டு புதிதாக கடைகள் கட்டும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் பழைய கடைகள் இடிக்கப்பட்ட போது அதன் தூண்கள் மேற்கூறையிலிருந்து எடுக்கப்பட்ட பல்லாயிரம் கிலோ கான்கிரீட் கம்பிகள் முழுவதும் மாயமானது இது தெரிந்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து மவுனம் காத்து வருகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நகராட்சியில் நடைபெற்ற மஞ்ச கூட்டத்தில் முப்பத்தி மூன்றாவது வார்டு உறுப்பினர் கம்பிகள் மாயமானது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கேள்வி எழுப்பினார் அவருக்கு பதிலளித்த நிர்வாகம் பதினொன்றரை டன் கம்பிகள் மாயமாகி உள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தது ஆனால் கம்பிகளை எடுத்து சென்றது யார் அது எங்கு விற்பனை செய்யப்பட்டது அதன் மூலம் ஈட்டப்பட்ட வருமானம் எங்கு சென்றது அதை யார் யார் பங்கு பிரித்து வைத்துக் கொண்டனர் என்பது குறித்த விவரம் தங்கமலை ரகசியம் போன்று பாதுகாக்கப்பட்டு வருகிறது மேலும் நிர்வாகத்தின் சார்பில் இதுவரையில் போலீசில் புகார் அளிக்கவும் முன்வரவில்லை மாறாக கம்பிகள் மாயமானது குறித்து அறிக்கை அளிப்பதற்காக நிர்வாகம் இரு நபர்கள் கொண்ட குழு அமைத்ததாக கூறப்படுகிறது அதிலும் பொது நபர்களை நியமிக்காமல் நகராட்சி மன்ற உறுப்பினர்களையே நியமிக்கப்பட்டுள்ளனர் இது பாலுக்கு பூனையை காவல் வைப்பது போன்ற செயல் ஆகும் பல லட்சம் மதிப்பிலான கம்பிகள் மாயமாகி வருவாய் இழப்பு ஏற்பட்டும் நகராட்சி நிர்வாகம் போலீசில் புகார் அளிக்காமல் அலட்சியம் செய்து வருவது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது எனவே உடுமலை வாரச்சந்தையில் மாயமான கான்கிரீட் கம்பிகளை மீட்டு நகராட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வந்து அதை முறைப்படி பொது ஏலம் விட வேண்டும் அதை எடுத்து சென்ற நபர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது